அன்பு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடேஜ். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். இன்னைக்கு நம்மளுடைய சிஎஸ்சியில் மேலும் சில சேவைகளை நிறுத்தி வச்சுருக்காங்க. முன்னாடியே நமக்கு ஆதார் சர்வீஸ் டோட்டலாக ஆஃப் பண்ணியாச்சு, நிறுத்திட்டாங்க. மேலும் சில நண்பர்கள் சில பகுதிகளில் இந்த பிரதம மந்திரியுடைய இந்த அவாஸ் யோஜனாவுக்கு கீழே வீட்டு வசதி சம்மந்தமான திட்டம் கொடுத்துருந்தாங்க, அதுவும் கொஞ்ச நாளாக வந்து ஓப்பன் ஆகலை. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுடைய இந்த டேஷ்போர்டு போன உடனே நம்மளுடைய சர்வீசஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. பிரதம மந்திரியுடைய பிரைம் மினிஸ்டர் அவாஸ் யோஜனான் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த அடுத்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே இதில் வந்து இதை போய் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய பிரதம மந்திரியுடைய அவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அவாஸ் யோஜனாவுக்கு போனீங்கன்னா இதில் முன்னாடி தான் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போய் அப்ளை ஹியர் அப்படிங்கிற இடத்துல போய் அப்ளிகேஷன் போட்டோம்னா இந்த இடம் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிச்சு, எல்லாமே நம்ம வந்து செய்ய முடிஞ்சுது. இப்போ குறைஞ்சது இப்போ வந்து ஒரு மாதம் ஆகுது. இப்போ நம்மளுடைய இந்த டிஜிட்டல் சேவா போர்ட்டலுடைய டிசைன்லாம் மாற்றினாங்கல்ல, அதுலேருந்து இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டிசைன் மாற்றுறதுக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கு, அதனால் உங்களுக்கு ஸ்லோ ஆகுது அப்படின்னாங்க. ஆனால் அது ரீசன் இல்லை. நீங்கள் இதிலேயே பார்க்கலாம். இதில் வந்து கடைசியாக ஒன்று இதில் வந்து சொல்லியிருக்காங்க, வில் பி கம் பேக் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போட்டு இந்த மெசேஜ் போட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இது என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு இந்த ஃபோன் பண்ணிங்கன்னா ஒருத்தருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடித்தால் ஒருத்தரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே தப்பி தவறி எடுத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் பேசுவாங்க. இதில் நம்மளுடைய இந்த கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணாலும் நோ ரெஸ்பான்ஸ், ஒன்றுமே வராது. ஆக இதனுடைய என்ன விஷயம், என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த உங்களுக்கு என்னத்துக்காக இதை வந்து நிறுத்துறாங்கன்னா ஆதார் ஆர்டி நீங்கள் பண்ணணும், ஆர்டி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதான் சொன்னாங்க ரீசன். இப்போ நாம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எல்லாருடைய டிவைஸையும் வந்து ஆர்டி பண்ணியாச்சு. இப்போ ஆர்டி பண்ண பிறகும் நமக்கு இது வந்து ஓப்பன் ஆகலை. இதனோட டார்கெட் என்னன்னா, என்ன விஷயம்னா, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த அவாஸ் யோஜனாவுடைய இந்த ஹவுசிங் போர்டுடைய விஷயம், இது வந்து ஆல்ரெடி அவங்களுடைய டார்கெட் அச்சீவ்டு ஆகிடுச்சு. இப்போ இந்த வருஷத்துக்கு இத்தனை லட்சம் வீடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அந்த டார்கெட் அச்சீவ் ஆனத காரணத்தால் இது வந்து ஓப்பன் பண்ணலை. அந்த நெக்ஸ்ட் இயருக்கு இப்போ வந்திருக்க 2018 இப்போ வந்திருக்கு, இந்த வருஷத்துக்காக உங்களுக்கு எதுன்னு புதுசாக வந்து டார்கெட் எதுன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணாது மட்டும்தான் இந்த பேஜ் நமக்கு வந்து திரும்பி ரீ ஓப்பன் ஆகும், அதர்வைஸ் ஓப்பன் ஆகாது. ஒன்ஸ் இது தெரிஞ்சுங்க. அடுத்தது நம்ம வந்து நிறைய நண்பர்கள் வந்து பிஎம்ஜி திஷா வந்து செஞ்சிட்ருக்காங்க, கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இது அதுவும் அதுலேயும் சில விஷயங்கள் மாறியிருக்கு. இப்போ வந்து பிஎம்ஜி திஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா இதில் நம்ம வந்து அட்மிஷன் போடலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் அந்த கோர்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். அந்த கோர்ஸ் அதை வந்து கொடுக்கும்பொழுது கொள்ளும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்காக உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த அதுக்கான அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. அந்த கோர்ஸ் கொடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் நம்ம போட்டு எல்லாமே செய்யலாம். இதில் என்ன இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன், பாருங்கள். இப்போ இந்த பிஎம்ஜி திஷாவில் நீங்கள் வந்து போகும்பொழுது இதுக்கான அந்த பிஎம்ஜி திஷா எல்லோரும் ரீச் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் செய்தோம், ஓகே. இதில் சில ஏரியாக்களில் நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க, சில ஏரியாவில் வரல. இப்போ எனக்கெலாம் வந்து ஸ்டூடெண்ட் அதிகம் வரல. இப்போ இவ்வளோ நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ அது வந்து கிடையாது, இன்னையிலேருந்து நிறுத்திட்டாங்க. நேற்று கூட இருந்துச்சு, இன்னையிலேருந்து நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி ஒன்லி வியூ ஆல், வியூ எலிஜிபிள் ஸ்டூடெண்ட், இது மட்டும் தான் காட்டுது. இப்போ வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நிறுத்திருக்காங்க. ஏன் அது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது 2017 உள்ள டார்கெட் அதுலேயும் அச்சீவ்மெண்ட் ஆகிடுச்சு. 2017 எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம போடணும் அப்படிங்கிறத போட்டு அதை வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. அப்போ 2018 உள்ள ஸ்டூடெண்ட்டு எத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க வந்து ரீ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அது வரலும் ஓப்பன் ஆகாது.
அதே நேரத்தில் நம்ம முன்னாடியே போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு, அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நாம் அவங்களுடைய எக்ஸாமை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம அவங்களுடைய எக்ஸாமை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் முன்னாடியே ட்ரைனிங் போட்ட அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு. இது ரெண்டு விஷயம். இது வந்து பிஎம்ஜி திஷாவில் இது உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் உங்களுக்கு வந்து இதில் வந்து ரேஷன் கார்டு பிரிண்டிங்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. நமக்கு தமிழ்நாடுக்கு ஒரே ஒரு சர்வீஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பேரை போட்டு இருக்கக்கூடிய ஒரே சர்வீஸ் இந்த ரேஷன் கார்டு பிரிண்டிங்கு. மீது எதுவுமே தமிழ்நாடுன்னு பேர் போட்டு சர்வீஸு இல்லை. இந்த ரேஷன் கார்டு பிரிண்டிங் சர்வீஸில் கூட இப்போ ஒரு ஒன் வீக்கு முன்னாடிலேருந்து கார்டு வரலை. இந்த யூஎஃப்சி கோடை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் கேப்சர் கோடை போட்டு பேமெண்ட் கட்டின உடனே கார்டு சில நேரத்தில் வராமல் இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் சொல்யூஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுலேயே வந்து மோடிஃபிகேஷன் பண்ணுறது, இதில் வந்து திருத்தறதுக்கான லிங்க் கொடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் லிங்க்குக்கு போனீங்கன்னா ஓப்பனே ஆகாது. இது டம்மி லிங்காக வந்து இது வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதே போல் உங்களுக்கு வந்து ஜீவன் பிரமாண், ஜீவன் பிரமாணம் வந்து நிறைய பேர் செய்தாங்க. இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க, இதில் ஒன்றுமே வராது. அது உங்களுக்கு இதையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அவாஜ் யோஜனா மாதிரியே இதையும் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் இது வேறு மாதிரியாக இப்போ ஜீவன் பிரமாணம் செய்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது எப்படி செய்யணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவன் பிரமாணுடைய இது கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் இந்த ஜீவன் பிரமாணுடைய போர்ட்டலுடைய சைட்டுக்கு போயிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சுக்கிங்க. இது உள்ளே போய் இதை டவுன்லோடில் போய் நீங்கள் அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் போய் கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து அதை கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க, அதுக்கான லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐக்கானில் உங்களுக்கு காட்டும். அந்த ஜீவன் பிரமாண் அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு ஐக்கானில் காட்டும். இதை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அடுத்தது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது இப்போ நம்மளுடைய சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய லேட்டஸ்டான சில தகவல்கள். இது அடுத்தடுத்த தகவல்கள் வரும்பொழுது அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் மேப்பிங் அடுத்து இது வந்து பெரிய ஒரு வீடியோவாக போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் சம்மந்தமாக போட்டுருவோம். இந்த வீடியோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நண்பர்கள் அனைவருக்கும், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மேலும் உங்களுடைய கருத்துக்கள், மேலான கருத்துக்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.